பிளடி மேரி உன் குழந்தை என்கிட்ட இருக்கு, பிளடி மேரி உன் குழந்தை என்கிட்ட இருக்கு, பிளடி மேரி யாருக்குமே வந்து பிளடி மேரி வரவே இல்லை. அதனால வந்து நாங்க வந்து பிளடி மேரியோட ரியல் ஸ்டோரி வந்து உங்ககிட்ட சொல்ல போறோம். பிளடி மேரியோட ரியல் ஸ்டோரி, பிளடி மேரி ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா எல்லாத்தையும் பேசப்படுது, அதுவும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் சொல்ல போகிற விஷயம் எல்லாருக்கும் ஆக்சுவலாக தெரியும்னாலும் நான் சொல்லிக்கிறேன். அது என்னன்னா, எப்படி அந்த பிளடி மேரி சேலஞ்ச் பண்ணுவாங்கன்னா, நம்ம லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கேண்டில் வச்சுட்டு கண்ணாடி முன்னாடி போய் நிற்பாங்க. நின்றுட்டு பிளடி மேரி உன் குழந்தை என்கிட்ட இருக்கு அப்படின்னு மூணு தடி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த பிளடி மேரி வந்து கண்ணாடி முன்னாடி வந்து நிற்பாங்கன்னு சொல்லப்படுது. அது ஏன் அப்படி மாறிச்சு, இது எதனால அப்படி பேசப்படுறாங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இங்கிலாண்டோட ராணி தான் வந்து எலிசபெத். அந்த வம்சாவளியில வந்தவங்க தான் மேரி. இப்ப அமானுஷமா சொல்லப்படுற மேரி தான் வந்து முன்னாடி காலத்துல வந்து குயின் மேரி அழைக்கப்பட்டாங்க. இங்கிலாந்தே வந்து அவங்க எல்லாம் வந்து ஆட்சி பண்ணாங்க. மேரியோட அப்பா தான் வந்து ஹென்றி. அவங்க வந்து ஒரு பொண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் மேரி. முதல் பொண்ணு வந்து பொண்ணா பிறந்துருச்சு அப்படிங்கறதுனால வந்து கல்யாணம் பண்ணவங்கள டிஸ்போஸ் பண்ணிட்டு ரெண்டாவதா இன்னொருத்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணவங்க அவங்களுக்கும் பொண்ணு தான் பிறந்துச்சு. அவங்க தான் வந்து எலிசபெத். ரெண்டுமே பொண்ணா பிறந்தனால ஃபர்ஸ்ட் பிறந்த மேரிக்கே வந்து ரூல் பண்ற அதிகாரத்தை கொடுத்தாங்க. மேரி பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகு கம்மியா இருக்கனால அவங்க நாட்டுல உள்ள யாருக்குமே மேரிய பிடிக்காது. இந்த மாதிரி கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் அவங்க வந்து அந்த நாட்டை ஆளுனாங்க. மற்றவங்க மேரிய அசிங்கப்படுத்தினால அவங்க வந்து நம்ம ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து அந்த நாட்டை பார்த்துப்பாங்க, அதனால நம்மளுக்கு ப்ராப்ளம் தான் நினச்சி ஒரு ராஜாவை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. பத்து அவங்கள விட 10 வயசு குறைஞ்ச பையனை தான் வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ராஜாக்கே வந்து மேரியை சுத்தமாக பிடிக்காது, பணத்துக்காக மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அந்த ராஜாக்கே வந்து மேரியை பிடிக்கிறதுனால தள்ளி தள்ளி தான் போயிட்டு இருந்தாங்க. அட் லாஸ்ட் வந்து மேரி வந்து ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க. ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க மீன்ஸ் அந்த சிம்டம்ஸ் இருக்கு இல்லையா, வயிறு பெருசாவது, வாமிட்டேஷன், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்ததுனால அவங்க ப்ரெக்னெண்டா இருக்கன்னு நினச்சி தனி ரூமுக்கு போயிட்டாங்க. அந்த ரூம்ல வெறும் ஒரு கண்ணாடியும் ஒரே ஒரு வெளுகுபத்தியும் தான் இருக்கு அவங்க கூட பேசுறதுக்கு. ஆனா அவங்க வந்து ப்ரெக்னென்டே ஆகல. ஏன் அப்புறம் அந்த வயிறுலாம் பெருசானுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு மெடிக்கல் கண்டிஷன். பிளான்டம்னு சொல்றாங்க. அவங்க அடிக்கடி ப்ரெக்னென்ட் ஆக போறோம் ப்ரெக்னென்ட் ஆக போறோம் அவங்க நினைச்சு அவங்க ப்ரெக்னென்ட் ஆகாமலே அந்த சிம்டம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்துச்சு. அவங்க ப்ரெக்னென்ட் ஆகல அப்படின்னு ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்களை வந்து இன்னும் கொஞ்சம் கேவலமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க பேசினதெல்லாம் அவங்களால தாங்க முடியாம அவங்களை பேசின 300 பேர் அவங்க வந்து எரிச்சிட்டதா பேசப்படுது. அவங்க பேர் வந்து பிளடி மேரின்னு இங்கிலாந்துல சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னொரு தாட்டி அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ஆனா அதுவும் வந்து அவங்க உண்மையிலே ப்ரெக்னென்ட் ஆகல. முன்னாடி நடந்த அதே மெடிக்கல் இதுதான் ப்ராப்ளம் தான் இப்பயும் நடந்திருக்கு. இன்னும் அவங்க கஷ்டத்தை தாங்க முடியாம அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்களோட தங்கச்சி எலிசபெத்துக்கு வந்து அந்த ராணி போயிடுது, ராணியோட பதவி. இறப்புக்கு அப்புறம் இங்கிலாந்துல என்ன பேசப்படுது அப்படின்னா, வயசுக்கு வந்த பெண்ணோ ஆணோ வந்து யாராவது வந்து கண்ணாடி கிட்ட போய் நின்றுட்டு கேண்டில் வச்சிருந்தா பிளடி மேரியும் பிளடி மேரிய குழந்தையும் தெரியுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பிளடி மேரியை பத்தி நல்ல விதமா சொல்றாங்க. அவங்கள என்ன சொல்றாங்க அப்படின்னா, வயசுக்கு வந்த பொண்ணோ ஆணோ வந்து கண்ணாடி கிட்ட போய் நின்றுட்டு அவங்க பேரை சொன்னா அவங்களுக்கு வருங்காலத்துல வர ஹஸ்பண்டோட ஃபேஸ் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து பிளடி மேரியோட ரியல் ஸ்டோரியும், அப்புறமேட்டு வந்து எல்லாரும் நம்பப்படுற ஒரு ஹிஸ்டரியும் கூட. உண்மையிலே வந்து
கண்ணாடியில வந்து பிளடி மேரி தெரியும் அப்படின்னு சொன்னா இல்ல தெரியவே தெரியாது தெரியாதுன்னு தான் சொல்லணும். சில பேருக்கு தெரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு. இப்ப நம்ம நார்மலாவே ஏதாவது ஒருத்த பாத்துட்டே இருந்தா அந்த இடம் அசைற மாதிரியும் பிளர் ஆகிற மாதிரியும் நம்மளுக்கு தெரியும். நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஒரு இடத்த பார்த்துட்டே இல்லை கண்ணாடியே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸே ஒரு மாதிரியா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் வந்து சயின்டிபிக் ரீசனாக சொல்லப்படுது. அதுதான் வந்து பெடி மேரிலேயே சொல்லப்படுது. கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு 3 தாட்டியோ 15 தாட்டியோ கூப்பிட்டா பிளடி மேரிலாம் வராது. அப்படியோ இல்லாமல் தெரியுது அப்படின்னு பிளடி மேரி கிடையாது, அது உங்களோட ஐ இல்லூஷன். இதே மாதிரி எவ்ரி சண்டே வந்து நாங்கள் வந்து ஃபன் ஃபேக்ட், லைஃப் ஃபேக்ட், ரியல் ஸ்டோரி, ஹிஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் போடலான் இருக்கோம். சரி, இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெடி மேரிங்கிறது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, அதை வந்து எது முக்கியமோ அதை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரையும் டாட்டா, பை பை, சி யூ.